வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறுல 6th லெசன் இடைக்காலம், பேஜ் நம்பர் 82, பாடம் 6 இடைக்காலம். இந்த வீடியோவில் புக் பேக் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். 5th ரோமீட்டர் சுருக்கமான விடையளி, அதில் ஃபஸ்ட்டு கொஷின் சீனா பெருஞ்சுவர், பேஜ் நம்பர் 83. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் கிமு 8 மற்றும் 7, இதிலிருந்து அந்த பெயர் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் சிலுவை போர்களின் தாக்கம், பேஜ் நம்பர் 87-88. செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் சிலுவை போர்கள், இதிலிருந்து 88 பக்கத்தில், இது வரைக்கும் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின், இடைக்காலத்தில் நிலப்பிரபு துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன, பேஜ் நம்பர் 89. தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் கடவுளின், இதிலிருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஷின், இடைக்காலத்தில் சமண குருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்தி பயன்படுத்திய 2 கருவிகள் யாவை, பேஜ் நம்பர் 89. ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சர் திருச்சபை இயக்கம் என்பது, இதிலிருந்து அந்த பெற முடிகிற வரைக்கும் ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சர். 6th ரோமீட்டர் விரிவான விடையளி, அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் சோகு நெட்களின் கீழ் ஜப்பானின் எழுத்து பற்றி விரிவாக்கம் கூறுக, பேஜ் நம்பர் 85. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் தாரா மின்மோட்டம் என்னும், இதிலிருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின், மங்கோலியர் என்பவர் யார், அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர், பேஜ் நம்பர் 84. செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் வெளிநாட்டவர் படையெடுப்புகள், இதிலிருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். இந்த வீடியோ நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.